வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல கதையின் மூன்றாவது பகுதி. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெங்கடேசும் தங்கமும் 9 மணி வண்டியில் வருகிறார்கள். பெற்றோரை பார்க்க போகும் குஷியில் வீட்டை இரண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை வேறு, அட்டகாசத்துக்கு கேட்க வேண்டுமா? காலையில் எழுந்து அப்பா அம்மா பவானி ராமுவுக்கு காஃபி கலந்து கொடுத்து தானும் குடித்த பின் அவசரமாய் குளித்துவிட்டு பங்களாவுக்கு போனாள். அகிலா மாமிக்கு காய்கறி நறுக்கி கொடுத்து வடைக்கு அரைத்து அப்பளம் கருவடாம் பொறித்து கொடுத்த பின், நான் போய் சமையல் முடிச்சிட்டு வரேன் மாமி என்று கிளம்பினாள். புறப்பட்டவளை கொஞ்சம் இரு என்று சொல்லி நிறுத்தினாள் வேதம். அப்போதுதான் தோட்டக்காரன் கொண்டு வைத்து போயிருந்த கூடையை எடுத்தாள். பச் பச் என்று கூடை கொள்ளாமல் வெண்டைக்காய்களும் 2 பீர்க்கங்காய்களும் இருந்ததை அப்படியே அகிலாவிடம் கொடுத்தாள். நான் 2 தடவை சமைச்சிட்டேன், திரும்ப இன்னைக்கு வதக்கினா பையன்கள் மூஞ்சியை காட்டுவா, நீ எடுத்துட்டு போ, நான் திரும்ப 2 நாளில் பறிச்சுக்கிறேன். மாமி கொடுத்ததை வாங்கி கொண்டு பின் கதவு வழியாய் தோட்டத்தில் இறங்கி வீட்டை நோக்கி நடந்தாள் அகிலா. கூடை வெண்டைக்காயை என்ன செய்வது என அவளுக்கு மலைப்பாகவே இருந்தது. வெண்டைக்காய் வதக்கி கறி பண்ணினால் நன்றாக இருக்கும், ஆனால் அத்தனை எண்ணெய்க்கு எங்கே போவது? மாச கடைசி, இனி நாளை முதல் எண்ணெய் வாங்கின பிறகே அந்த மாதிரியான சமையலை மனசால் நினைத்து பார்க்க முடியும். நேற்று பூ கட்டும்போது அவள் அரிசி குறைய சாப்பிடாததை புரிந்து கொண்டு பூக்களை கட்டி முடித்து அவள் கிளம்பும்போது மரக்கால் அரிசியை மறக்காமல் எடுத்து கொடுத்து, இன்னைக்குச்சான் நெல் அரைச்சேன், உனக்கு மரக்கால் கொடுப்பதால நான் குறைஞ்சு போக மாட்டேன், பிடி என்று அதட்டலாய் சொன்னாள். மீற முடியாமல் அகிலா அதை வாங்கி கொண்டு வந்தாள். இரவு வடித்தது போக பாக்கி இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளம். சமையல் கட்டில் காய்கறிகளை வைத்துவிட்டு என்ன சமைக்கலாம் என்று யோசித்தாள் அகிலா. நாளைக்கு முதல் தேதி சாயங்காலம் அப்பாவுக்கு சம்பளம் வந்துவிடும். போய் எண்ணெய் மற்ற சாமான்கள் வாங்கி வந்துவிட்டால் நாளை மறுநாள் பருப்பு போட்டு சாம்பார் வைத்து வெண்டைக்காயை வதக்கல் கறி பண்ணலாம். நல்ல சமையலாய் சமைத்து 4-5 நாளாக போகிறதே. 5-6 வெண்டைக்காய்களை இன்றைக்கு வதக்கி குழம்பில் போட எடுத்து வைத்துவிட்டு பாக்கியை அலம்பி ஈரத்துணியில் சுற்றி வைத்தாள். பீர்க்கங்காய்களையும் ஒதுக்கி வைத்த வெண்டைக்காய்களையும் நறுக்கு உட்கார்ந்த போது ஒரு கையில் பம்பரமும் மறு கையில் கயிறுமாய் வந்தான் ராமு. ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, அப்பா வாசலில் அமர்ந்து கணக்கு புஸ்தகங்களை திருத்தி கொண்டிருந்தார். அம்மா குளித்துவிட்டு ஸ்லோகம் சொல்லி கொண்டிருந்தாள். பவானி எதிர் வீட்டு பெண்களுடன் பாண்டி ஆடுவதில் ஈடுபட்டிருந்தாள். இது நாழிகை சந்திரன் சுரேஷுடன் பம்பரம் ஆடிக்கொண்டிருந்த ராமு இப்போது வேர்த்த முகமும் மண் கையுமாய் உள்ளே அக்காவிடம் வந்தான். என்னடா அதுக்குள்ள உள்ள வந்துட்ட, மணி 8 கூட ஆகலையே, ஞாயிற்றுக்கிழமைனா ஐயா 9 மணியானாலும் உள்ள வரமாட்டாரே. நான் விளையாட ரெடிதான், ஆனா சந்திரன் சுரேஷ வேதா மாமி குளிக்க கூப்பிட்டா, அவன் அம்மா அப்பா வர நாழி ஆயிடுத்தாமே, ரெடியாக இருக்க வேண்டாமா, நீயும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வாடான்னா வந்துட்டேன். சரிப்போ, கிணத்துல தொட்டியில் தண்ணி நிரப்பி வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வா, ஓடு. கூடையில் இருந்த பச்சை வெண்டை காய்களை பார்த்தான் ராமு. ஹை, வதக்கின கறியாக்கா இன்னைக்கு? அவன் குண்டு கண்களையும் அதில் எழுந்த ஆர்வத்தையும் பார்த்தபோது அகிலாவுக்கு சிரிப்பு வந்தது. நாக்கு ராமுவுக்கு 1.5 முழம். வகையாய் சமைத்து போட்டால் சப்பு கொட்டி சாப்பிட இவன் ரெடி. இல்லடா, நாளைக்கு எண்ணெய் வாங்கின அப்புறம்தான் வதக்கல். பின்ன இன்னைக்கு என்ன? வெண்டைக்காய் வத்த குழம்பு, பீர்க்கங்காய் துவையல். ஹை, துவையல் கூட எனக்கு பிடிக்கும்.
குழம்புக்காக அகிலா நறுக்கி போட்டிருந்த வெண்டைக்காய் காம்புகளை எடுத்து இரண்டு கன்னங்கள் மூக்கு தாமாங்கட்டை நெற்றியில் ஒட்டி கொண்டான் ராமு. பின்னர் கோமாளி போல் முகத்தை கோணி கோணி அகிலாவுக்கு வேடிக்கை காட்டினான். சின்ன வயசில் எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரிதான் இருப்பார்களா? அம்மா எப்போது வெண்டைக்காய்களை நறுக்கினாலும் அந்த காம்புகளை எடுத்து கொழ கொழவென்று பிசின் போல முகத்தில் ஒட்டி கொண்டு, அம்மா நான் பப்பூன் என்று சின்ன வயசில் குதூகலித்தது இப்போது அகிலாவுக்கு நினைவு வந்தது. வேதா மாமி வீட்டிலும் அப்படித்தான். மாமியை காய் நறுக்க விடாது பேர பிள்ளைகள் அந்த காம்புகளை எடுத்து போய் தங்கள் உடம்பின் ஏன் மாமியின் முதுகில் அவைகளை ஒட்டி சந்தோஷிப்பார்கள். சின்ன வயதில் எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரிதான் இருப்பார்களா? வயதாக ஆகத்தான் அவருள் தோன்றும் சில தனித்தனி குணங்கள் உயர்ந்து விடுமா? லலிதாவும் சுவாமியும் கூட இப்படித்தான் வெண்டைக்காய் காம்புகளை ஒட்டி கொண்டு வேடிக்கை காட்டியிருப்பார்களா? நேற்று வேதா மாமி சுவாமியையும் அவன் மனைவியையும் பார்த்ததாக சொன்னதில் இருந்து அண்ணாவை பற்றி தனது சிந்தனைகள் அதிகம் படருவதை அகிலா உணர்ந்தாள். மன்னியை ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் என்று 3 வருஷங்களாய் ஊறிப்போன ஆசை இப்போது குறுகுறுத்தது. எப்படி பார்ப்பது, எங்கே என்று தெரிந்தாலாவது ராமுவை துணைக்கு கூப்பிட்டு கொண்டு போகலாம். வகையாய் இன்று ஞாயிற்றுக்கிழமை, அவனுக்கு பள்ளி லீவு தான். ஆனால் எங்கே போவது? மாமியிடம் அண்ணா சரியாக பேசுவதே இல்லையாமே. அவன் மனசில் எத்தனை வருத்தமோ கோபமோ. வாசலிலேயே நிறுத்தி 3 வருஷங்களுக்கு முன் அண்ணாவை அப்பா அனுப்பித்த பிறகு அவன் அவளை பார்க்கவில்லை. விஷயம் தெரிந்த முதல் நாள் இரவும் மறுநாள் காலை மகன் வந்தபோதும் வாயை திறந்து ஆத்திரத்துடன் கத்தாமல் அழுது தீர்த்த சாரதாவின் கண்ணீர் 2 நாட்களில் சுத்தமாய் வற்றி போனது. எனக்கு இனி சுவாமி என்கிற பிள்ளையே இல்லை என கட்டின கணவன் தீர்மானம் செய்த பிறகு வாயை திறந்து அவரிடம் எதுவும் கேட்காமல் அவருக்கே பத்தினியாய் வாழ்த்து காட்ட வேண்டும் என்ற அவள் வைராகியம் மறுவாரம் தபாலில் சுவாமியின் கல்யாண பத்திரிகை வந்ததும் கரைந்து போயிற்று. முதலில் பத்திரிகையை பார்த்தது அகிலாதான். 3 மனிதன் ஒருவனின் கல்யாண இன்விடேஷன் போல போஸ்ட்மேன் விசிறி எறிந்துவிட்டு போனதை எடுத்து பார்த்து தன் அண்ணனின் திருமண பத்திரிகை என்று புரிந்து கொண்டதும் அவள் நெஞ்சில் துக்கம் பந்தாய் உருண்டு எழுந்து தொண்டையில் அடைத்தது. அன்றைக்கு அண்ணா எத்தனை விட்டேத்தியாய் பேசினான். பிறந்து வளர்ந்த குடும்பத்தின் மேல் இல்லாத பாசம் புதிதாய் வந்த சபிதா மேல் உண்டாகணும் என்ற அவள் மேல் எத்தனை தீவிர அன்பு வைத்திருக்க வேண்டும்! சபிதா எப்படி இருப்பாள்? சுவாமி சிகப்பு அழகு அவனுக்கு ஏத்த தினசில் கண்ணுக்கு நன்றாயிருப்பாளா? தெலுங்கர் கல்யாணம் எப்படி இருக்கும்? நம்முடைய மாதிரியா இல்லை வித்தியாசமாகவா? முகூர்த்தம் 1 மணியில் இருந்து 1:30 என்று போட்டிருக்கிறதே, அகால நேரத்தில் முகூர்த்தம் வைப்பது அவரின் வழக்கமா? மலை போல் நம்பிய அண்ணன் மேல் அகிலாவுக்கு கோபமே இல்லை, ஆனால் வருத்தம் உண்டு. புத்திசாலி சாமர்த்தியமாய் பொறுமையுடன் இருந்து அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வைத்து நல்ல பெயருடன் பிரிந்து போகாமல் இப்படி திடீரென சண்டை போட்டு கெட்ட பெயருடன் பிரிந்து போகிறானே என்ற வருத்தம். அண்ணா சம்பாதித்து பணம் சேர்த்து தன் கல்யாணத்தை அமர்க்களமாய் நடத்துவான், நடத்த வேண்டிய கடமைப்பட்டவன் என்றெல்லாம் அவள் மனசுக்குள் சத்தியமாய் நினைத்து பழகாததால் அண்ணா சுயநலக்காரன், என் வாழ்க்கையை அமைத்து கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டான் என்று ஒரு கணம் கூட நினைத்து கோபப்படவில்லை. அதுதான் அகிலாவின் அலாதி குணம். அழைப்பிதழை பார்த்தாளோ இல்லையோ சாரதா எரிமலையாய் வெடித்தாள். பாவி மகா பாவி, வீட்டுக்கு மூத்தவனால நான் சுகப்படலை. இந்த பையனாலாவது நமக்கு விமோசனம் கிடைக்கும்னு நம்பியிருந்தேனே, எல்லாம் வீணாயிடுத்தே. பெத்தவர்கள் கூட பிறந்தவர்களை விட அந்த தெலுங்குக்காரி அவனுக்கு உசத்தியாக போயிட்டாளே. 19 வயசு தங்க குதிராட்டம் இருக்கா,
அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வைப்போம் என்கிற எண்ணம் இல்லை. 22 வயசுல இவனுக்கு இப்போ என்ன கல்யாணம்? இங்க தினம் செத்து செத்து பிழைக்கிற என்னை கவனிக்க 2 வார்த்தை இதம்மா, அம்மா எப்படி இருக்கேன்னு கேட்க துப்பில்லாதவனுக்கு அந்த பெண்ணோட பாட்டி படுத்த படுக்கையா இருக்கிறது மட்டும் மனசுல உறுத்துறதாமே. ஐயோ, இவனை பெத்த வயத்துல பிரண்டையத்தானா வச்சு கட்டிக்கணும். இவன் தான் உங்களை தாங்க போறான்னு மலை போல நம்பிட்டு இருந்தனே, என்னாச்சு பார்த்தேளா? என் பெத்த வயிறு துடிக்கிறதேனா? அவன் நன்னா இருப்பாளா? சாரதா கதறின கதறலை கேட்டு வேதா மாமி கூட வந்து விட்டாள். பவானியும் ராமுவும் மிரண்டு போய் நின்று விட்டனர். மகாதேவன் வாயில் துண்டை அடைத்து கொண்டு சுவரில் சாய்ந்து விட்டார். நிலைமையை சமாளித்தது அகிலாதான். அம்மா, உனக்கு என்னாச்சு? அண்ணா நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டான் என்கிறதுக்காக இப்ப கல்யாண பத்திரிகையை பார்த்து குமரி அழறது தப்புமா? 1000 இருந்தாலும் அவன் ஊம் பிள்ளை, எங்கேயாவது அவன் நன்னா இருந்தா சரின்னு சொல்லாம இந்த மாதிரி வாயில வந்தபடி கத்திண்டு அழுதுண்டு. சீச்சி, இதெல்லாம் நன்னா இல்லைம்மா, உன் கோபத்தை அடக்கிக்கோ. லலிதா அக்காவை கூடத்தான் 20 வருஷமா வளர்த்தேள், நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேள். பெண் என்கிற காரணத்துக்காக அவள் கிட்டே இருந்து பதிலுக்கு என்ன எதிர்பார்த்தேள்? அண்ணா பிள்ளையாய் பிறந்த தோஷத்துக்காக நீயாகவே அவனிடம் என்னமோ எதிர்பார்த்து ஏமாந்து ஏன் வையணும்? அண்ணாவை ஒரு பெண் மாதிரி மனசில் நினச்சிக்கோ. அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வந்து அவன் அண்ணா உபயோகப்படுத்தின்டா. அண்ணா குடும்பத்தை தாங்க போகிறான்னு நீயே கற்பனை பண்ணிட்டு இன்னைக்கு அவனை குத்தம் சொல்கிற, அது தப்புமா? அப்பா இருக்கார் நம்ம எல்லாம் காப்பாற்ற, அப்புறம் நமக்கு என்ன வேணும்? கோபத்தை அடக்குமா? சின்ன குழந்தையை சமாதானம் செய்வது போல சொல்லி தாயை தேற்றினாள் அகிலா. அதன் பிறகு அந்த வீட்டில் சுவாமி என்கிற பெயரை தப்பி தவறி கூட ஒருவரும் சொன்னதில்லை. ஆனால் அகிலா மட்டும் கல்யாண அந்த அழைப்பிதழை பத்திரமாய் தன் உடைமைகள் நடுவில் வைத்து கொண்டிருந்தாள். நிஜமாகவே அவளுக்கு அண்ணா மேல் கோபம் இல்லை. அழகான மனைவி, நிறைய சொத்து, வாழ்க்கையில் சௌகரியங்கள் என்று ஒருவனை தேடி வரும்போது அவைகளை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்க எத்தனை பேருக்கு மனசில் இடமிருக்கும்? ஆயுசு பரியந்தம் இந்த குடும்பத்துடன் மன்றாடி இல்லாமையில் உடன்று கொண்டிருப்பதை விட இவர்களை உதறுவதன் மூலம் தன் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வது அவனுக்கு பிடித்திருந்தது. இதில் என்ன தப்பு? லலிதா கல்யாணமாகி கணவனுடன் சௌகியமாய் வாழவில்லையா? அவளால் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆதாயம்? அதுபோல்தான் அண்ணாவின் சமாச்சாரமும். அவர்களாவது நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கிறார்களே, அதை நினைத்து சந்தோஷப்படத்தான் வேண்டும். மன்னி கர்ப்பமாயிருப்பதாக வேதா மாமி சொன்னதை நினைக்கும் போது அகிலாவுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாயிருந்தது. நல்ல விதமாய் குழந்தை பிறந்து அவர்கள் சௌகியமாய் இருக்க வேண்டும் என்று நேற்று மாலை வீட்டுக்கு வந்து கடவுளுக்கு விளக்கேற்றி நமஸ்கரித்த போது கூட வேண்டிக் கொண்டாள். அக்கா, ரங்கமாமி வந்தாச்சு. கிணற்றடியில் குளித்து கொண்டிருந்த ராமு பெருசாய் குரலை எழுப்பினான். சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த அகிலா திடுக்கிட்டு எழுந்தாள். பரபரவென்று கொதித்து கொண்டிருந்த குழம்புக்கு மாவு கரைத்துவிட்டு இறக்கி வைத்தாள். நீ போ இல்லா, பாக்கியை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சாரதா. துவையலை உன்னால் அரைக்க முடியாதுமா, சாதத்தை வடித்து ரசத்தவை. துவையலுக்கு நான் வந்து வறுத்து அரைக்கிறேன். என்ன, தினமும் உட்கார்ந்துட்டு தானே இருக்கேன், இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் சொன்ன பேச்சை கேட்கறது. நானே மெதுவாக துவையலை அரைச்சி அப்பாவுக்கு சாதம் போட்டுடுறேன். இதுக்காக நீ தங்கத்தோட 2 வார்த்தை கூட சரியாக பேசாமல் காலில் வெந்நீரை கொட்டின்ட்டு ஓடி வராத. என்ன, நான் மத்தியானமாக வரேன்னு சொல்லு, கிளம்பு. வேதா மாமி கொடுத்த காஃப் சிரப் நன்றாய் வேலை செய்திருந்தது. அம்மாவின் இருமல் இழுப்பு இரண்டுமே நேற்றும் இன்றும் தேவலைதான். எழுந்து கையை அலம்பி முன் தலையை வாய் கொண்ட அகிலா 4:08 பங்களாவை அடைந்தாள். சமையல் கட்டு ஜன்னல் வழியாக பார்த்தால் அவுட் ஹவுஸ் நன்றாக தெரியும். அம்மா சமையல் அறையில் மாலை டிஃபனுக்காக
பக்கவடாம் போட்டு கொண்டிருந்ததால் கூடவே நின்று பேசிய நாழிகையில் ஜன்னல் வழியாக பார்த்தாள் தங்கம். அகிலா காய்ந்த துணிகளை மடிப்பது தெரிந்தது. ஒவ்வொரு துணியாக உதறி இஸ்திரி போடுவது போல தரையில் கிடத்தி கையால் நீவி அவள் மடிக்கும் வேலையில் நேர்த்தி இருந்தது. சாரதாவின் புடவையை மடிக்க முனைந்த போது அதில் இருந்த கிழிசல் கைக்கு தட்டுப்பட்டதால் உள்ளே போய் ஊசி நூலை எடுத்து வந்து கிழிசலை அகிலா தைப்பதையும் தங்கம் பார்த்தாள். இந்தா தங்கம், உப்பு போருமானு பாரு. அகிலாவை கவனிக்கும் சுவாரஸ்யத்தில் அம்மா கூப்பிடுவது காதில் கேட்கவில்லை. தங்கம் என்ன பராக்கு, கூப்பிடுறது கூட கேட்காம. இப்போது தலையை திருப்பினாள் தங்கம். வேதம் நீட்டிய மாவை வாயில் போட்டு சரியா இருக்கு என்றவள், நானும் நாலு நாளாக பார்க்குறேன், அகிலா சித்த கூட உட்காராம பம்பரமா இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறா, நல்ல பெண் இல்லம்மா என்றாள். வாணலியில் எண்ணெய் விட்டு அடுப்பை மூட்டினாள் வேதம். பின் ஜன்னல் பக்கம் வந்து இது நாழிகை பெண் பார்த்த காட்சியை தானும் பார்க்க எண்ணி எட்டி பார்த்தாள். அகிலா துளசி மாடத்தை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அடுத்து தண்ணீர் தெளித்து கோலம் போடுவாள். பிறகு பூக்கூடையை எடுத்துக்கொண்டு பூ பறிக்க கிளம்புவாள். அன்றாடம் அவள் செய்த வேலைகளெல்லாம் வேதத்துக்கு அத்துப்படிதானே. அகிலா மாதிரி ஒரு சமர்த்தான பெண்ணை நான் பார்த்ததில்லை தங்கம், ரொம்ப குணமான பெண். அவளுக்கு இப்போ என்ன வயசு இருக்குமா? என்ன, 22 இருக்கும். பாவம், அதுக்குள்ளே எத்தனை பொறுப்புகளை சுமந்துட்டா, பொதி சுமக்கிற கழுதப்பாடு கூட தேவலை. வேதம் காய்ந்த எண்ணெயில் மாவை உருட்டி போட ஆரம்பித்தாள். சாரதா மாமி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்னும் தேஞ்சு போயிட்டா, அவள் வியாதி இப்போ எப்படிமா இருக்கு? வியாதி இன்னும் பயப்படும்படியா? வந்த டிபி 3 வருஷமே சரியாயிடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் அவள் உடம்பு முழுசாக தேறி எழுந்துப்புறதுக்குள்ள பையன் செஞ்ச காரியத்தால் ஆடி போயிட்டா. அந்த அதிர்ச்சியிலிருந்து மேலவே இல்லை. போதா குறைக்கு போன தை மாதம் நிமோனியா மாதிரி ஜோரம் வேற வந்தது. உனக்கு கூட லெட்டரில் எழுதுனே, அதுக்கு பிறகுதான் கிழிஞ்ச நாரா கிடக்கா. எப்போ பாரு இழுப்பு சளி இருமல். பாவம். ஏமா, அந்த சுவாமி வந்து இவங்கள பார்க்கவே இல்லையா? என்ன கல் நெஞ்சத்தனம் பார்த்தியா? சாது மாதிரி இருந்துட்டு பெருசாக கல்லை தூக்கி போட்டப்புறம் அவனாவது வந்து இந்த குடும்பத்தோட பட்டுக்கிறதாவது. 2 நாள் முந்தி கூட நல்லிக்கடை வாசலில் பார்த்தேன். பெண்டாட்டிக்கு கை கொள்ளாமல் புடவை வாங்கி கொடுத்து கூட்டிண்டு போகிறான். அவன் இந்த ஊர்லேயா இருக்கா? இல்லை இல்லை, ஒரு நாள் வேலையாக வந்திருக்கானாம். என்ன ராங்கியாக பதில் சொன்னான் தெரியுமா? பணத்திமிர் உடம்பில் கூத்தாடுறது, நன்னா பெருத்துண்டு ஆள் அடையாளம் தெரியாதபடி இருந்தான். அவனை பார்த்ததை அகிலா கிட்ட சொன்னேன். அண்ணாவை பார்க்கணும் போல இருக்குன்னு அந்த பெண் அழுதுடுத்து. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏன் சுவாமி வீட்டுக்கு வரக்கூடாதான்னு. அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இருந்த சம்பந்தம் விட்டு போய் 3 வருஷமாச்சே மாமின்னு எடக்கா பேசுனா. இதையெல்லாம் அகிலா கிட்ட சொல்லலை. ஏற்கனவே அவன் மனசு நொந்து கிடக்கா, இதையும் சொல்லுவாளோன்னு பேசாம இருந்துட்டேன். சுவாமி பெண்டாட்டியை பார்த்தியாமா? ஆள் ஜோராத்தான் இருக்கா, கர்ப்பம் தெரிஞ்சுது. 2 ஈடு பக்கவடாத்தை எடுத்து எண்ணெய் வடிய வைத்த வேதம் அவைகளை ஒரு தட்டில் கொட்டி தங்கத்தின் முன் வைத்தாள். பக்கவடாத்தை எடுத்து விண்டு சாப்பிட்டாள் தங்கம். வாயில் சூடாக போட்டு கொண்டு விட்டதால் கடிக்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் சில கணங்கள் தவித்து விட்டு மெல்ல கடித்து முழுங்கினாள். குடும்பத்துக்காக பணம் ஏதாவது அனுப்புறானாமா தெரியுமா? தங்கம் சுவாமியை பற்றின பேச்சையே தொடர்ந்தாள். அதெல்லாம் கிடையாது. உறவு சேர்த்து 3 வருஷமாச்சுன்னு சொல்கிறவன் பணம் மட்டும் அனுப்பிடுவானா என்ன? மகாதேவன் மானஸ்தன், அவன் அனுப்பினா கூட இவர் தொடமாட்டார். ஏன், முதல்ல அவன் கொடுத்த 2000 ரூபாயை கூட மதிக்காதவன் காசு எனக்கு வேண்டாம்னு திருப்பி கொடுத்தவர் தானே என்ற வேதம். பக்காடத்துக்கு உப்பு உறப்பு சரியா இருக்கா? பாக்கியையும் போட்டு எடுத்துட்டுட்டுமா? ஒரு தட்டில் பக்கவடாத்தையும் அதுவும் அந்த டப்பாவில் தேங்காய் பருப்பி வச்சிருக்கேன், அதில் 2 வச்சு மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வா என்றாள்.
ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, எல்லாத்தையும் போட்டுடு. ஆமாம், அந்த லலிதா எப்படி இருக்கா? அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எத்தனை குழந்தைங்க அவளுக்கு? ஆமாம், சொன்ன மாதிரி தட்டில் டிஃபனை வைத்து கணவனுக்கு கொடுத்து விட்டு திரும்பியவள் கேட்டாள். அவளுக்கு என்ன, நன்னா இருக்கா. அவள் ஆத்துக்காரருக்கு இப்போ பம்பாயில் வேலை. எல்லாமா 1000 ரூபாய் வர்றதாம். ஒரே பெண் குழந்தை, 4 வயசு இருக்கும். பிறந்தக்கம் ஏழையாக இருக்கிறதுனால இங்கே அவளை அவன் மாமியார் அனுப்புறதில்லை. மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ 2 வரி எழுதும் ஒரு கடிதாசோட உறவெல்லாம் சரி. அவள் வராத வரைக்கும் நல்லது தான். வந்தா என் குழந்தைக்கு 2 வேளையும் ஓவல்டின் கொடு, கட்டி தயிர் ஊற்று, ராத்திரி குடிக்க எங்களுக்கு பசும்பால் கொடுன்னு என்னமோ மகாராஜா வீட்டில் பிறந்து வளர்ந்த மாதிரி அதிகாரம் பண்ணுவா. திரும்பி ஊருக்கு கிளம்பும்போது வண்டி பட்சணங்கள், புது புடவை, குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சீர் செஞ்சு வேற அனுப்பணும். அவள் கல்யாண கடனை இன்னும் மகாதேவன் அடைச்சுண்டு இருக்கார். பாவம், லலிதா மாதிரி பிறந்து வீடு நிலைமை புரியாத பெண்கள் எத்தனை இல்லை. அடுப்பு வேலை முடிந்து விட்டது. எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு விட்டு நிமிர்வதற்கும் மாமி பூ பறிச்சுண்டு வந்திருக்கேன் என்று குரல் கொடுத்து கொண்டு அகிலா வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. மூவருமாக பேசிக்கொண்டே பூவை தொடுத்து முடித்தார்கள். ஒவ்வொரு முறை தங்கம் சென்னைக்கு வரும்போதும் அவளுடைய நார்த் இந்தியன் வாழ்க்கையை பற்றி பேசுவதென்றால் அகிலாவுக்கு விருப்பம் அதிகம். ஆர்மி லைஃப், அதன் நல்லது கெட்டதுகள், தலைகால் புரியாத நாகரீகத்தில் திகழும் பெண்கள், ஆர்மி பார்ட்டிகள், லேடிஸ் கிளப் அங்கத்தினர்களின் நடவடிக்கைகள் என்று ஒவ்வொன்றை பற்றியும் கதையாய் சொல்வாள் தங்கம். வருஷத்துக்கு 1 முறையாவது தங்கம் வெங்கடேஷ் சென்னைக்கு வருவது தப்பாது. அதுவும் 4 வருஷங்களாய் பிள்ளைகளை கான்வென்ட்டில் படிக்க பாட்டியுடன் விட்ட பிறகு 1 வாரம் லீவு கிடைத்தால் கூட வந்து விடுவார்கள். கடந்த 2 வருஷமாய் சென்னைக்கு வர முடியாது போய்விட்டது. இதை சரி கட்டுவது போல பள்ளியில் லீவு விட்டதும் பேரன்களை அழைத்து கொண்டு வேதம் தங்கம் அப்போது இருந்த மத்ரா ஸ்ரீநகருக்கு போய்விட்டு வந்தாள். அம்மா எந்த இடத்துக்கு போகிறாள்? இப்படி நாங்கள் வராமல் இருந்தால் குழந்தைகளை கூட்டி வரும் சாக்கில் அவளையும் கிளப்ப முடிகிறது என்பது தங்கத்தின் வாதம். அதனால் இந்த முறை தங்கத்துடன் பேச, அவளிடமிருந்து தெரிந்து கொள்ள அகிலாவுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தன. கால இடைவெளி அதிகமில்லையா? 5:00 நெருங்குகையில் பால்காரன் வந்துவிடுவான். போய்விட்டு அப்புறமா வரேன் மாமி என்று விடை பெற்று கொண்டு அகிலா போய் சேர்ந்தாள். அகிலாவை பார்த்ததில் இருந்தே மனசில் தோன்றின ஒரு விஷயம் அன்று இரவுக்குள் பூதாகரமாய் உருவெடுத்து விடவே மறுநாள் காலை பையன்களை பள்ளிக்கு அனுப்பின பின் பூஜை அறையில் இருந்த அம்மாவின் அருகில் சென்று அமர்ந்தாள் தங்கம். கற்பூர ஆரத்தியாகி ராமாயணத்தை பாராயணம் செய்ய வேதம் முற்படுகையில் அகிலாவுக்கு கல்யாணம் பண்றது பத்தி மகாதேவன் யோசிச்சுண்டிருக்காராம்மா என்றாள் தடக்கென்று. வேதத்தின் முகத்தில் ஆச்சரியம் வெளிப்படையாக தெரிந்தது. இது என்ன திடீர் கேள்வி? சும்மாதான் சொல்ல. இப்போ இருக்கிற இருப்பில் கனவுல கூட அகிலாவோட கல்யாணத்தை பற்றி அந்த பிராமணர் நினைக்க துணிய மாட்டார் தங்கம். எல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி கேட்குற? என்னத்துக்காக இந்த வீண் பேச்சு என்பது போல பார்த்து விட்டு ராமாயண புஸ்தகத்தை மீண்டும் கையில் எடுத்தாள் வேதம். காரணம் இல்லாமல் நான் கேட்பனாமா? அகிலாவை 4 நாளாக பார்க்குறேன். அவள் கை காரியம், சமர்த்து, அடங்கின தன்மை, பெரியவங்களை மதிக்கிற சுபாவம் எல்லாம் பார்க்கும்போது இவளை மாட்டு பெண்ணா அடைய யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு தோணுத்து. அதனால் தங்கம் நிறுத்தினாள். நல்ல பெண் தான், சமர்த்து, கெட்டிக்காரி தான். ஆனால் இது மட்டும் இருந்தால் போதுமா? பணம் இல்லையே தங்கம். வெறும் கையை வச்சுண்டு முழம் போடுற நிலையில் கூட மகாதேவன் இல்லையே. சில கணங்களுக்கு மௌனமாயிருந்த தங்கம் பேசினாள். எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் ஒன்று திருச்சியில் இருக்குமா, பெரிய பணக்கார இடம். நம்ம மாதிரி கூட இல்லை, இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய இடம். கிருஷ்ணன் சில்க் ஹவுஸ் தெரியுமா? அவாதான், நம்ம ஜாதிக்காராதான். மூத்த பிள்ளைக்கு 30 வயசாகிறது. நல்ல குடும்ப பாங்கான பெண்ணாக இருந்தால் சொல்லுங்கோன்னு அந்த வீட்டு பெரியவர் எங்ககிட்ட சொல்லியிருக்கார்.
அவர் அப்படி சொன்ன உடனேயே எங்களுக்கு அகிலா ஞாபகம்தான் வந்துச்சு. ஆனாலும் பார்த்து 2 வருஷங்கள் போல ஆச்சே, குணம் மாறி இருப்பாளோ, நேரில் பார்க்காம எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். நேற்று ராத்திரி நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு இதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுன்னு தீர்மானம் பண்ணினோம். வாயன் ஹாலில் அவர் இருக்கார், விவரம் சொல்லுவார், வாயேம்மா. தங்கத்தை பார்த்த வேதத்தின் முகத்தில் ஆச்சரியம் பரவி கிடந்தது. இது என்ன அசட்டு பேச்சு, விளையாடுகிறாயா என்பது போல பார்த்தாலே தவிரவும் ஏதும் பேசவில்லை. என்னம்மா, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறேன், நீ ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் எப்படி? என்ன சொல்லணும், பணக்கார குடும்பத்து மூத்த பிள்ளைக்கும் அகிலாவுக்கும் எந்த தினத்தில் போகும்னு நீ இந்த பேச்சு பேசுகிற? எனக்கு புரியலையே. நீ ஹாலுக்கு வா, அவர் எல்லாம் புரியும்படி சொல்வார், வா என்று அம்மாவின் கையை பிடித்து இழுக்காத குறையாய் கூடத்துக்கு அழைத்து போனாள் தங்கம். ஊஞ்சலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த கணவனிடம், கிருஷ்ணன் மாமா சொன்னதை அம்மா கிட்ட சொன்ன, விவரம் கேட்குறா, சொல்லுங்கோ என்றாள். வெங்கடேஷ் சொன்னான், திருச்சியில் பிரபலமான கிருஷ்ணன் சில்கோஸின் உரிமையாளரான கிருஷ்ணனின் மூத்த பையன் ஸ்ரீதரன், 2வது மகன் ராஜகோபாலன், ராஜா ஆர்மியில் என்ஜினியராக இருக்கான். 2 வருஷங்களுக்கு முன் ஸ்ரீநகரில் வெங்கடேஷ் இருந்தபோது ராஜாவும் இருந்தானாம். அப்போது கொஞ்சம்தான் பழக்கம், பின்பு பிரிந்து விட்டனர். மத்ரா பூனாவில் இருந்துவிட்டு ஆக்ராவுக்கு வெங்கடேஷுக்கு மாற்றல் ஆனது. 6 மாதங்களுக்கு முன் ராஜாவும் ஆக்ராவுக்கு போஸ்டிங் செய்யப்பட்டு வந்ததில் இருந்து பழைய சிநேகிதம் பிடித்து கொண்டது. முன்பே ஒரு முறை கிருஷ்ணன் பிள்ளையை காண வந்தபோது இவர்கள் அவளுடன் பழகி இருக்கிறார்கள். சமீபத்தில் தங்கள் பட்டு துணிகளை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்ய முனைந்த கிருஷ்ணன் டெல்லிக்கு வந்தவர் ஆக்ராவுக்கு வந்து 4 நாட்கள் தங்கினாராம். அப்போதுதான் மனசு விட்டு பேசியிருக்கிறார். ராஜாவும் அவ்வப்போது தன் குடும்ப சமாச்சாரங்களை பற்றி பேசினாலும் இவர் மனசை திறந்து ரொம்ப வெளிப்படையாக பேசினாராம். மூத்த மகன் ஸ்ரீதரனுக்கு குணவதியாய் ஒரு மனைவி அமைய வேண்டும் என்றவர் கண்களில் நீர் கூட கசிந்து விட்டதாம். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை ஸ்ரீதரன், வாழ்க்கை நல்ல விதமாய் அமைஞ்சொடுத்துள்ள என்றால் என்னை விட சந்தோஷப்படுபவன் இருக்க முடியாது. உங்களுக்கு நல்ல பெண்ணாய் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று அவர் இவர்களை கேட்டு கொண்டதும் அப்போதுதான். மாப்பிள்ளை இத்தனை சமாச்சாரங்களை சொல்லியும் வேதத்துக்கு இன்னும் விஷயம் தெளிவாகவில்லை. பணக்காரர் எதற்காக ஏழை பெண்ணை தேடணும்? அம்மாவின் வியப்பு புரிந்தவளாய் தங்கம் மெல்ல தொடர்ந்தாள். ஸ்ரீதரனுக்கு சின்ன வயசுல போலியோ வந்து இடுப்புக்கு கீழே சுவாதீனம் இல்லாமல் போயிடுத்துமா, பார்க்க ராஜா மாதிரி இருப்பானாம். ஆனால் இந்த குறை, அவனுக்கு அடுத்தபடி 2 பிள்ளைகள், கடைக்குட்டியாய் ஒரு பெண். பெண்ணை பற்றி கவலை இல்லை, இப்போ தான் ஸ்கூலில் படிக்கிறான். ராஜாவுக்கு நிறைய இடங்கள்லிருந்து பெண் கொடுக்க வராளாம். மூத்தவனுக்கு பண்ணாமல் இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல பெரியவருக்கு இஷ்டம் இல்லை. ராஜாவுக்கு வயசு 28 ஆகிறது, கல்யாணம் பண்ணிவிட வேண்டியதுதான். அதனால் ஸ்ரீதரனுக்கு நல்ல பெண்ணாக இருந்து பார்க்குறார். பெண் பணம் காசுக்கு ஆசைப்பட்டவளாய் குடும்ப பாங்கானவளாய் இருந்தால் நம்மளுக்கு பிறகு பையனை நன்றாய் பார்த்துப்பாள்னு அவர் நம்புறார். பார்த்த வரைக்கும் கிட்டத்தில் வந்த ஓரிருவர் இவனை பார்த்த பிறகு படுத்த படுக்கையாக இருக்கிறவன் வேண்டாம்னு சொல்லிட்டா, எங்ககிட்ட சொல்லி கிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார். வேதம் அசந்து போய் உட்கார்ந்து விட்டாள். இடுப்புக்கு கீழ் சுவாதீனம் இல்லாத பையனுக்கு அகிலாவை கொடு என்பது? அம்மாவின் வேதனை புரிந்தவளாய் தங்கம் பேசினாள். இங்கே மட்டும் என்னம்மா வாழறது, சாரதா சீக்காளி சதா வறுமை, வயத்துக்கே சரியா இல்லை, இப்போதைக்கு மகாதேவன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்திதியில் இல்லை. சீக்காளி அம்மாவை கவனிக்கிற அகிலா அங்கே சக்கரை நாட்காலியில் இருக்கிற கணவனை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். கூப்பிட்ட குரலுக்கு ஆள், நாளைக்கு 8 வேளை சாப்பாடு, கொள்ளையாய் பணம். எனக்கு என்னமோ இந்த வரனை பற்றி மகாதேவன் கிட்ட பேசி பார்க்கலாம்னு தோன்றுதுமா, இவரே பேசுறேங்கிறார் என்ன? வேதம் அசைந்து கொடுக்கவில்லை. சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை தவிர வேறு ஒன்றையும் அனுபவிக்காத பெண்ணை வலியும் மீளா துக்கத்தில் தள்ளுறது நியாயமா தங்கம்? என் மனசுக்கு சரின்னு தோணலையேம்மா. முதல்ல நானும் அப்படித்தாம்மா நினச்சேன். போன மாதம் இந்த பேச்சு எழுந்தபோது காலம் பூராவும் கண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல,
இந்த மாதிரி கணவனோட குடித்தனம் பண்ண சொல்கிறதுக்கு பதில் தோணுச்சு. ஆனால் யோசிச்சா வயிற்றுக்கும் மனசுக்கும் மற்ற எத்தனையோ விதத்தில் அகிலாவுக்கு நிம்மதி கிடைக்கும்னு புரியறது. அதுவும் அவளை நாலு நாளாக பார்க்குறனே, ஓடா உழைக்கிறா, சரியாக ஒரு வேளை சாப்பிட்றாளா, இந்த குடும்பத்துக்கு பாடுபடுறதுக்கு பதிலுக்கு அவளுக்கு என்ன கிடைக்கிறது? ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் உங்ககிட்ட இந்த பேச்சையே எடுத்தேன். அகிலா சௌக்கியமாக பல சௌகரியங்களோடு வாழ்நாள் முழுக்க இருக்க போகிறா என்பது மட்டுமில்லை, இந்த சம்பந்தத்தால் பவானியோட கல்யாணத்துக்கு, ராமுவோட படிப்புக்கு, சாரதாவோட வைத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் உதவுற நிலையில் கூட அவள் இருப்பா. யோசிச்சு பாருமா. மனைவியின் கருத்தை வெங்கடேஷ் ஆதரித்தான். கிருஷ்ணன் மாதிரி நல்ல மனுஷரை பார்க்கறது அபூர்வம். நாங்கள் ராஜாவோடு பழகியிருக்கோம், குணத்தில் குறையே சொல்ல முடியாது. அப்பா பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்ல மனசு. அகிலாவுக்கு வேறு இடத்திலிருந்து வர நமஞ்சா சந்தோஷம் இருக்கா சொல்லுங்கோ. எனக்கு என்னவோ இதை பற்றி பேசி முயற்சி எடுக்கிறதுல தப்பு இருக்கிறதா தெரியல. தங்கமும் வெங்கடேஷும் உண்மையான எண்ணத்தோடு பேசுவது புரிந்ததால் யோசனையில் ஆழ்ந்தாள் வேதம். நாலு நாட்கள் யோசிப்பதற்குள் அவர்கள் சொல்வது போல் இது நாள் செக்கு மாடாக உழைத்து வந்த அகிலா எதிர்காலத்திலாவது அக்கடா என்று பணத்தின் அரவணைப்பில் விழுந்து கிடக்க இதைவிட வேறு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வராது என்று தோன்றியதால் தங்கத்தையும் மாப்பிள்ளையையும் உடன் வைத்து கொண்டு மகாதேவனிடம் இதை பற்றி பேசினாள். கபாலீஸ்வரர் பிரகாரத்து மணலை கையால் அலைந்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் அகிலா. கோவிலில் ரொம்ப கூட்டம் இல்லை. கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரரையும் நிம்மதியாய் தரிசனம் செய்து கொண்ட பின் அவள் இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள். மாலை மணி 6:30 இருக்கும். இன்னும் இளவெயில் இருந்தது. அவளுக்கு துணையாய் வந்திருந்த ராமுவுக்கு விளையாட சகா கிடைத்து விட்டதால் ஒரு பக்கமாய் இருந்தான். மணலை கையில் எடுத்து சல்லடை போல சலித்து பெரிய கற்கள் சன்ன மணல் என்று யாரோ பிரிக்க சொன்னது போல செய்து கொண்டிருந்தாலும் காதுகளில் தந்தை சொன்ன வார்த்தைகளே அவள் மனம் அசை போட்டது. கல்யாணமா? எனக்கா? நடக்க வேலை வந்திருக்கிறதா? அப்பாவை தவிர வேறு யார் வந்து இந்த பேச்சை எடுத்திருந்தாலும் போதும் உளறல் என்று ஒதுக்கியே இருப்பாள். அகிலா குனிந்து சலித்து வைத்திருந்த நைஸ் மணலை உள்ளங்கையால் தட்டி சமப்படுத்தினாள். இந்நாட்காட்டி விரலால் 7 புள்ளிகளை வைத்து கோலம் போடத் தொடங்கினாள். 2 தடவைகள் போட்டு களைந்ததும் இழை கோலம் போல நடு மோதிர விரல்களினால் இழுத்தாள். அதுவும் சலித்து போன பிறகு அகிலா அகிலா என்று தன் பெயரையே எழுதி எழுதி அழிக்கத் தொடங்கினாள். கொஞ்ச நேரத்தில் கை வலித்ததால் நிமிர்ந்து உட்கார்ந்து முட்டி கால்களில் கைகளை போர்த்து கொண்டு தன்னை சுற்றிலும் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். கோவிலில் இப்போது முன்னை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. நிறைய வயசு பெண்கள் ஆண்கள் பிள்ளையாருக்கு விழுந்து விழுந்து தோப்புக்கரணம் போட்டு குட்டி கொண்டு பிரார்த்தனை செய்வதை பார்த்தாள். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளா? பரீட்சை நெருங்குவதால் பிள்ளையாரை காக்கா பிடிக்கிறார்களா? அகிலா உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து வாசற்கதவு நன்றாய் தெரிந்தது. காதிலும் மூக்கிலும் வைரம் ஜொலிக்க பட்டை ஜரிகை மடிசார் புடவையும் பெரிய குங்கும பொட்டுமாய் ஒரு மாமி வந்தாள். அவளை தொடர்ந்து 2 பெண்கள் அதே தினசில் பட்டும் பதவிசுமாயிருந்தார்கள். 2 பேர் கைகளிலும் அர்ச்சனை தட்டுகள். அம்மாவும் பெண்களுமா? முகஜாடை ஒன்றாக இல்லையே. அகிலாவை அவர்கள் தாண்டும் போது 2 பெண்களின் கழுத்திலும் தாலி கால்களில் மெட்டி இருந்ததை பார்த்தாள். மாமியார் மாட்டு பெண்களா? காலையில் அப்பா சொன்னது திடீரென்று நினைவுக்கு வந்தது. ரொம்ப பெரிய இடமா மகிலா, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சா? நீ தான் மூத்த நாட்டு பெண், அப்புறம் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு நாத்தனாரும் உண்டு. இந்த பையனைத்தான் மணந்தா தன் மாமியார் பட்டும் நகையுமாய் முன்னே போக இந்த பெண்களைப் போல நானும் பின்னால் போவேனோ? இந்த மாதிரி புடவை நகைகளுடனா? ரொம்ப பணக்கார இடம் என்றாரே அப்பா. இருட்டி கொண்டு வரதே, போவோம் அக்கா. ராமுவின் சகா போய்விட்டான் போல் இருக்கிறது. போலாம் உட்கார்.
அருகில் அமர்ந்த தம்பியை நன்றாய் பார்த்தாள் அகிலா. சாயம் போன நிக்கர், அதற்கு சற்று மாற்று குறையாத தினசில் சட்டை, கலைந்த தலை, போஷாக்கான உணவை காணாத வளர்த்தி. தன்னையும் ஒரு முறை நினைத்து பார்த்தாள் அவள். தான் சாதாரண கவர்ச்சி கொண்ட பெண் கூட இல்லை என்பது அகிலாவுக்கு புரிந்த விஷயம்தான். சிரித்தால் முன் இரண்டு பற்கள் தெத்தி பார்க்கின்றன என்பதை உணர்ந்துவிட்டாள் அவள். வாய்விட்டு சிரிக்கும் பழக்கத்தை விட்டு எத்தனையோ வருஷங்களாயின. வீட்டில் இருக்கும் ஒரே கண்ணாடியில் ஒரு பக்கம் விரிந்து இன்னொரு பக்கம் குருவிகள் கொத்தி கரைகளை உண்டாக்கியிருக்கும் கண்ணாடிகள். தினமும் இரண்டு வேளைகள் நெற்றிக்கு இட்டு கொள்ள அவள் பார்த்து கொள்ள நேரும் போது ஒரு நிமிஷம் நின்று அவள் தன்னைத்தானே ரசித்து நோக்கி கொள்ளும் அளவுக்கு கூட அவளிடம் கவர்ச்சி கிடையாது என்பது அவளுக்கு நன்றாய் தெரியும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.